அதே மாதிரி நல்ல டேஸ்ட்ல செம்மையான சூப்பரான 3 டைப்ஸ் ஆஃப் சட்னி வந்து இன்னைக்கு நல்லா சூப்பரா உங்க ஜோனக்ஷா கிச்சன் உங்களுக்காக கொடுத்துருக்கு. வெல்கம் பேக் டு ஜோனக்ஷா கிச்சன். இவ பேர் நட்சத்திரா, என் பேர் ஜோஷனா. எங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை உங்க கூட ஷேர் பண்ணலாம் நாங்கள் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் ஒரு நாளில் அட்லீஸ்ட் இந்த ரெண்டு வேலையில ஏதோ ஒரு வேலையாவது கண்டிப்பாக டிஃபன் சாப்பிடுவோம். ஆனால் அந்த டிஃபன் செஞ்சுட்டு சாம்பாரும் வச்சுருவோம். ஆனால் தினமும் நமக்கு வர கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா சட்னி அரைக்கிறது, நம்ம எந்த சட்னி அரைச்சாலும் பர்ஃபெக்டாக வரலையே அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம ஜோனக்ஷா கிச்சன்ல உங்களுக்காக என்ன பண்ண போறோம்னா, 3 வெரைட்டிஸ் ஆஃப் சட்னி, நல்ல பெர்ஃபெக்ட் டேஸ்ட்ல பெர்ஃபெக்ட் கலர்ல இன்னைக்கு நாங்க உங்களுக்காக பிரசன்ட் பண்ண போறோம். அந்த 3 சட்னியோ என்னன்னா, தேங்காய் சட்னி, கார சட்னி, கொத்தமல்லி புதினா சட்னி. இந்த நல்ல டேஸ்ட்ல பெர்ஃபெக்ட்டான கலர்ல பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். நம்ம வந்து புதினா கொத்தமல்லி சட்னி பண்ண போறோம். எல்லா சட்னியுமே ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேனை சூடு பண்ணிக்கலாம். இத வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் லைட்டா சூடாயிச்சு. இப்ப உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்ப வந்து கடலை பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். லைட்டா இந்த ரெண்டு பருப்போட கலரும் சேஞ்ச் ஆகட்டும். இது பண்ணும்போது பாப்கார்ன் வந்து பொரியாம வந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. பருப்புடைய கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி வந்து ஒரு கோலி குண்டு சைஸ் நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கோம். இதையே போட்டுக்கலாம். இந்த சட்னியில் நம்ம இஞ்சி போட்டிருக்கோம்ல, இந்த இஞ்சியில் இருக்கிற அந்த கொஞ்சமான அந்த காரம் வந்து நம்மளோட சட்னியை சேர்ந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி இஞ்சியோட ஃப்ளேவரு சட்னியில் சேர்ந்தா அப்படி இருக்குங்க. நம்ம சட்னி பக்கா 5-star ஹோட்டல் புதினா சட்னியை தான் நாங்கள் உங்களுக்கு இப்போது சொல்லிக் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இது கூட ஒரு 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சிருக்கோம், இதையும் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக வந்து நிறைய பேர் புதினா கொத்தமல்லி சட்னி அரைக்கும்போது வெங்காயம்லாம் போட மாட்டாங்க. ஒரு சில பேர்லாம் புதினா கொத்தமல்லி அப்புறம் புளித்தண்ணி மட்டும் தனியாக ஊற்றி பண்ணிடுவாங்க. அதனால நம்ம வெங்காயம் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு 4 கருவேப்பிலையே அதில் போட்டுக்கலாம். ஒரு கோலி குண்டு அளவு புளித்தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். நம்மளோட புளித்தண்ணி ஊற்றிருக்க அந்த ராஸ் மில் போகிற வரைக்கும் ஒரு 2 கொதி மட்டும் விட்டுக்கலாம். நம்மளாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, புதினா கொத்தமல்லியை போட்டு புளித்தண்ணியும் அதில் ஊற்றி பச்சையாகவே மிக்சியில் போட்டு அரைச்சிருவோம். நம்ம அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட கொடுக்கும்போது அந்த ராஸ் மில் அப்படியே இருக்கும். ஆனால் நம்ம புளித்தண்ணி ஊற்றி லைட்டாக குக் பண்ணுறோம்ல, அதனால ராஸ் மில் போயிடும், இந்த சட்னியிலே அது இருக்காது. அதே மாதிரி கொஞ்சம் அதிகமான டேஸ்டியும் கொடுக்கும். மசாலா ரெடி ஆகிடுச்சு, இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க. இந்த சுடுதண்ணியில் நம்ம புதினாவையும் கொத்தமல்லியும் பிளான்ச் பண்ண போகிறோம். நம்ம பிளான்ச் பண்ணிவிட்டு அது வந்து பச்சை தண்ணியில் போடுவோம். பச்சை தண்ணியில் போடுறதுனால நல்ல சூப்பரான கலரில் நம்மளோட சட்னி கிடைக்கும். ஏன்னா பிளான்ச் பண்ணிவிட்டு போடும்போது புதினா கொத்தமல்லியோட கலர் வந்து அதுலேயே ஸ்டே ஆகி இருக்கும். பர்ஃபெக்டான கலர்லேயும் டேஸ்ட்லேயும் சட்னி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பிளான்ச் பண்ணுறதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம 2 பேருக்கு பண்ணுறதுக்காக நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஒரு கப்பையும் 2 எடுத்துக்கலாம். இப்போ வந்து சுடுதண்ணி நல்லா சுட்டுருச்சு, இதை போட்டு பிளான்ச் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் போட்டுடலாம். லைட்டாக பபிள்ஸ் வந்தோடனே போட்டுருங்க. பக்கத்துலேயே பச்சை தண்ணியை ரெடியாக வச்சுக்கோங்க. ஆமாம், இது வந்து கொதிக்கவே கூடாது, கொதிச்சுதுன்னா கலர் மாறிடும். அதனால் போட்ட உடனே எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பச்சை தண்ணியில் போட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கலர் ஸ்டேவாக இருக்கும். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே நாங்கள் பச்சை தண்ணி வச்சு கரெக்டாக புதினாவையும் கொத்தமல்லியும் எடுத்து போட்டுட்டோம். இப்படி பண்ணுறதுனால புதினா கொத்தமல்லியோட கலர் அப்படியே அதில் இருக்கும். பிளான்ச் பண்ண புதினா கொத்தமல்லியை தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் போட்டுடலாம். நம்ம துருன தேங்காய் வச்சுருக்கோம். நம்ம ஏன் இந்த தேங்காயை வந்து போடுறோன்னா, நம்ம தேங்காய் போடும்போது நல்லா தேங்காய் போடுற போது ரொம்ப திப்பையாக இருக்கும்ல, அப்போ நம்ம தேங்காயை போட்டால் திப்பையாக இல்லாமல் ரொம்ப ஃபைனாக இருக்கும். எதுதான் நம்ம தேங்காயை போடுறோம், எது திப்பையாக இருக்கும், கொத்தமல்லி புதினாவோட தண்டு அதையெல்லாம் தேங்காய் போட்டு அரைக்கும் போது ஃபைனாக மாறிடும். அதனால தேங்காய் துருவின தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தாளிச்சு விட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான புதினா கொத்தமல்லி சட்னி செம்மையாக ரெடி ஆகிடும். நம்ம புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி. இப்போ நம்ம கார சட்னி அடைக்க போகிறோம். நல்ல ஸ்பைசி அண்ட் கலர்ஃபுல்லான கார சட்னி. அதுக்கு வந்து கடாயை சூடு பண்ணிக்கிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு,
இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கார சட்னிக்கு மட்டும் உளுத்தம்பருப்பு மற்றும் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன். ஏன் இதுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போடுறோன்னா, வெங்காய தக்காளி கூட சேர்ந்து இது அரைஞ்சு செம்ம பைண்டிங் ஆகி சட்னியில் நல்ல சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் இது ரெண்டுத்தை மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். ஒரு பெரிய கோலி சைஸ் இஞ்சி சாப் பண்ணி போட்டுக்கலாம். 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு 3 காஞ்சி வரமிளகாவை போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வரமிளகாய் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் குண்டு மிளகாய் யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் காரம் மட்டும்தான் வரும், கலர் வராது. இந்த மிளகாய் யூஸ் பண்ணிங்கன்னா காரமும் வரும், கலரும் வரும். இப்போது ஒரு 4 கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் போட்டுக்கலாம். நம்மளுடைய உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம். இப்போது இதெல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைப்போம்ல, அரைச்சதுக்கு அப்புறமா சட்னி செம்ம டேஸ்ட்ல இருக்கும். இந்த உளுந்தும் கடலைப்பருப்பு வெங்காயம் தக்காளி 4 நல்லா பைண்டிங் ஆகி நல்ல சூப்பரான டேஸ்ட்டை நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான உப்பு போடலாம். நம்ம இப்போயே உப்பு போடுறதுனால வெங்காயமும் சீக்கிரமாக வணங்கும், அதே மாதிரி சட்னிக்கும் கரெக்டான அளவு உப்பு இருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி போட்டுக்கலாம். நல்லா பெரியான பெரிய தக்காளி, நல்ல பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா செம்மையான கலரில் இருக்கு பாருங்கள். இப்போவே உங்களுக்கு நல்லா தெரியுது அப்போ அரைச்சா என்ன கலரில் இருக்கோ இது. இப்போது தக்காளி நல்லா வணங்கிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இது ஏன் போடுறேன்னா நல்ல ஃப்ளேவரை தரும். அதே மாதிரி கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு. ஏன் நம்ம வந்து பெருங்காயத்தூள் போடுறோன்னா அது வந்து நம்மளுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான், இதை நம்ம அரைச்சி தாளிச்சிட்டா நல்ல கலர்ஃபுல்லான நல்ல செம்ம கலரில் செம்ம டேஸ்டில் பர்ஃபெக்டாக நம்மளுடைய கார சட்னி ரெடி. இப்போதான் நம்ம ஒரு முக்கியமான கருத்தில் இருக்கோம். இப்போ நம்ம பண்ண போகிறது தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி நம்மள நிறைய பேருக்கு கரெக்டான கலரில் இல்லை கரெக்டான டேஸ்டில் வரவே வராது. எப்படின்னா நம்ம ஒன்று தேங்காவை அதிகமாக போட்டுருவோம். தேங்காவை அதிகமாக போட்டால் சட்னி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக மாறிடும். அப்புறம் பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலை அதிகமாக போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கலரோட டிஃப்ரென்ஸு. பொட்டுக்கடலை சட்னியா இல்லை தேங்காய் சட்னியானே நமக்கு தெரியாது. ஒரு வேளை பச்சை மிளகாவை எண்ணிக்கே இல்லாமல் ரொம்ப அதிகமாக போட்டோன்னா செம்ம காரம் ஏறிடும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டான டேஸ்ட்லேயும் கலர்லையும் இருக்கிற தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து உடச்சக்கடலைக்கான அளவை பார்க்க போகிறோம். இதான் ரொம்ப முக்கியமான டிப்ஸு, அதனால் கவனமாக பாருங்கள். ஒரு கை அளவுக்கு உடச்சக்கடலையை எடுத்து அழகாக இந்த தேங்காய் மேலே போடுங்க. இந்த தேங்காய் மேலே போட்டு அது கோபுரம் மாதிரி நிற்கணும். இப்போ பாருங்கள், இவள் போட்டாலா அழகாக இது கீழே நின்றுச்சா, கோபுரம் மாதிரி இருக்கா. இப்படி உங்களுக்கு கீழே நின்றுச்சுன்னா தேங்காய் பொட்டுக்கடலை ரெண்டுக்கும் போதுமான அளவில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இதுதான் ரொம்ப முக்கியமான டிப்ஸு. அதனால் நீங்கள் எவ்வளோ பெரிய பவுல் எடுத்தாலும் சரி, தேங்காவை அதில் சரிசமமாக போடுங்க. நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு வராது. அதனால நீங்கள் பவுலில் தேங்காய் வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். இதான் கரெக்டான அளவு. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாய். நாங்கள் வந்து குட்டி பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறோம். இதில் காரம் அதிகமாக இருக்குது, நாங்கள் ரெண்டு பேருக்கு செய்கிறோம். அதனால 2 பச்சை மிளகாய் மட்டும் நாங்கள் போட்டுக்கிறோம். ஒரு சின்ன கோலி குண்ட அளவு ஜிஞ்சர், இது ரெண்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணுங்க. இந்த ஜிஞ்சர் போடுறதுனால எல்லா சட்னிலையும் இந்த ஜிஞ்சர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்ல ஃப்ளேவரையும் கொடுக்கும், நல்ல டேஸ்டியும் கொடுக்கும், டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 5 முந்திரி கேஷ்யூநட். இந்த முந்திரி வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் வேண்டானா போட வேண்டாம். இந்த முந்திரி போடுறதுனால நம்மளுடைய தேங்காவோடைய கலரை நல்லா ஒயிட் கலரில் அப்படியே சட்னியை வந்து நமக்கு பிடிச்சி கொடுக்கும். அதனால முந்திரி யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், இப்போ இதை அரைச்சி தாளிச்சா நம்மளுடைய பர்ஃபெக்டான 3 சட்னியும் ஃபினிஷ். நம்மளுடைய 3 சட்னியும் செம்ம சூப்பரான கரெக்டான கலரில் ரெடியாக இருக்குது பாருங்கள். நாங்கள் ரெட் கலர்னு சொன்னோம், கரெக்டாக ரெட்டில் வந்திருக்கு. க்ரீன் கலர்னு சொன்னால் கரெக்டாக க்ரீனில் வந்திருக்கு. ஒயிட்னு சொன்னால் கரெக்டாக ஒயிட் கலரில் வந்திருக்கு. அதே மாதிரி நல்ல டேஸ்டில் செம்மையான சூப்பரான 3 டைப்ஸ் ஆஃப் சட்னி வந்து இன்றைக்கி நல்லா சூப்பராக உங்கள் ஜோனக்ஷா கிச்சன் உங்களுக்காக கொடுத்துருக்கு. வாவ், நம்மளோட 3 விதமான சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 5-star ஹோட்டலில் நீங்கள் போய் ஒரு சட்னி சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூப்பரான சட்னியை இன்றைக்கி ஜோனக்ஷா உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. எல்லா சட்னியும் ஒவ்வொரு டிப்பும் உங்களுக்கு சொல்லியிருப்போம். அதனால் நம்மளுடைய கலரு
டேஸ்ட்டு ரெண்டுமே சூப்பராக இருக்கும். அதனால மறக்காம இந்த சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எப்போ நீங்க சட்னி பண்ணாலும் நாங்கள் சொன்ன டிப்ஸை மறக்காம அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. எங்களை பிடிச்சிருந்தா இல்லை எங்களோட சேனலை பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட பொண்ணான ராசிக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணுங்க, லைக் பட்டன் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட எங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையே எங்களை நினச்சி மறக்காமல் நம்மளோட ஜோனக்ஷா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் அழுத்திட்டு ஆல் கொடுத்துருங்க. உங்களுக்கு எதாவது டிஷ் வேணாலும் கமெண்ட்ல பண்ணுங்க. நாங்கள் அந்த டிஷ்ஷோட உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். நல்லதாக இருந்தாலும் சொல்லுங்கள், கெட்டதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நல்லதாக இருந்தால் எடுத்துக்கிறோம், கெட்டதாக இருந்தால் தெரிஞ்சுக்கிறோம். ஈட் குட் ஃபீல் குட். நல்லதை சாப்பிடுங்க, நல்லதை நினைங்க. இதே ஜோனக்ஷா கிச்சன். பை பை. மறக்காமல் இந்த சூப்பரான சட்னிஸை